ஜனாதிபதி தலைமையில் ஆளும் கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் தற்போது இடம்பெற்று வருகிறது. அதில் 132 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். இதேவேளை மகாநாயக தேரர்கள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளனர். நாடாளுமன்றத்தை முழுமையாக கலைத்து இடைக்கால அரசாங்கம் ஒன்றை உருவாக்குமாறு குறித்த கடிதத்தில் கோரப்பட்டுள்ளது. இதேவேளை ராஜாங்க அமைச்சர்களான லசந்த அழகியவண்ண, பிரியங்கர ஜெயரத்ன மற்றும் துமிந்த திசாநாயக் ஆகியோர் தமது பதவிகளில் இருந்து விலகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பொருளாதார நெருக்கடிகளுக்கு தீர்வு காணக்கோரி நாட்டின் பல பகுதிகளில் ஆர்ப்பாட்டங்கள் வலுப்பெற்றுள்ளன. வடக்கு, கிழக்கு, மலையகம் உள்ளிட்ட பல பகுதிகளில் இன்றும் ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. இதன்படி யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக மாணவர்களால் இன்று ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டதோடு அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவின் அலுவலகம் முற்றுகையிடப்பட்டது. பல்கலைக்கழக மாணவர்கள் வளாகத்திற்கு முன்பாக இன்று முற்பகல் ஆர்ப்பாட்ட பேரணியினை ஆரம்பித்திருந்தனர். நாட்டின் பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காணாமை, அத்தியாவசிய பொருட்களின் தட்டுப்பாடு மற்றும் அவசர கால நிலைமை பிரகடனப்படுத்தப்பட்டவை உள்ளிட்ட பல்வேறு காரணிகளுக்கு அவர்கள் தமது கடும் எதிர்ப்பினை வெளிப்படுத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் வவுனியாவில் இளைஞர்களினால் இன்றைய தினம் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது. தற்போதைய அரசாங்கத்தை பதவி விலகுமாறு கோரி அவர்கள் குறித்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதேவேளை அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரிப்பு, தட்டுப்பாடு மற்றும் பொருளாதார நெருக்கடி என்பனவற்றை கண்டித்து முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டம் காரணமாக A9 வீதியுடனான போக்குவரத்துக்கு தம்புள்ளை யாப்பாகம பகுதியில் பாதிப்பு ஏற்பட்டிருந்தது. இதேவேளை நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு கோரி மட்டக்களப்பு நகரிலும் ஆர்ப்பாட்டம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டது. கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்களால் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அதே நேரம் அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரிப்பு, தட்டுப்பாடு மற்றும் பொருளாதார நெருக்கடி என்பவற்றை கண்டித்து பொஹவந்தலாவ டின்சின் நகரில் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் 600 மேற்பட்ட தோட்ட தொழிலாளர்களும் பங்கேற்றிருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். மக்களின் பாதுகாப்பு மற்றும் வாழ்க்கை சுமையினை அதிகரித்துள்ள அரசாங்கம் உடனடியாக பதவி விலக வேண்டுமென ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கோஷம் எழுப்பியதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். அத்துடன் கொட்டகலை நகரிலும் இன்றைய தினம் ஆர்ப்பாட்டம் ஒன்று பொதுமக்களால் மேற்கொள்ளப்பட்டது. மேலும் ஹட்டன் மற்றும் தலவாக்கலை நகரங்களிலும் ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டதாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர். இதேவேளை நாட்டில் அத்தியாவசிய பொருட்களுக்கு தொடர்ந்தும் தட்டுப்பாடு நிலவி வருகின்றமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நுவரெலியா நகரில் இன்று ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. நுவரெலியா கண்டி பிரதான வீதியில் இருந்து பேரணியாக சென்று நுவரெலியா பிரதான பேருந்து நிலையத்துக்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றுள்ளது. அத்தியாவசிய பொருட்களுக்கான தட்டுப்பாடு, விலையேற்றம் உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கான தீர்வை உடனடியாக பெற்றுத்தருமாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கோரிக்கை விடுத்ததாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். இதேவேளை பசறை நகரிலும் இளைஞர்களால் இன்றைய தினம் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. பசறை எரிபொருள் நிரப்பு நிலையத்துக்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்ட பேரணி பசறை பேருந்து நிலையம் வரை முன்னெடுக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். அத்துடன் பதுளை ஊவா வெள்ளச பல்கலைக்கழக மாணவர்களால் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டதோடு பதுளை நகரை நோக்கி பேரணி ஒன்றும் மாணவர்களால் மேற்கொள்ளப்பட்டது. அதே நேரம் ஜாயல பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட போராட்டம் காரணமாக நீர்கொழும்பு கொழும்பு பிரதான வீதியின் போக்குவரத்துக்கும் பல மணி நேரமாக பாதிப்பு ஏற்பட்டிருந்தது. இந்த பகுதியில் கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டிருந்தது. அத்துடன் கொழும்பின் பல பகுதிகளில் மக்கள் ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்திருந்தனர். இதேவேளை களுத்துறை பழைய வீதியில் உள்ள முன்னாள் அமைச்சர் ரோஹித அபயகுணவர்தனின் கட்சி அலுவலகத்துக்கு அருகில் முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் கண்ணீர் புகை பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சுமார் 2 மணி நேரம் இந்த ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இதன் காரணமாக கொழும்பு களுத்துறை பிரதான வீதியின் களுத்துறை நகரில் வாகன நெரிசல் ஏற்பட்டிருந்தது. இதேவேளை தங்காலை கால்டன் இல்லத்திற்கு முன்பாக இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காக காவல்துறையினரால் கண்ணீர் புகை பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இன்று பிற்பகல் வேளையில் அதிகளவான மக்கள் தங்காலை நகரில் உள்ள கால்டன் இல்லத்துக்கு பேரணியாக செல்ல முயற்சித்தனர். இதன்போது வீதி தடைகளை பயன்படுத்தி அவர்களை இடைநடுவே இடைநிறுத்துவதற்கு காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்திருந்தனர். எனினும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கால்டன் இல்லத்துக்கு செல்ல தொடர்ந்து முயற்சித்துள்ளனர். இதனால் அவர்களை கட்டுப்படுத்த காவல்துறையினர் கண்ணீர் புகை பிரயோகம் மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் தங்காலை நகரின் பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். அத்துடன் ரத்னபுரி மற்றும் கஹாவத்தை நகரங்களிலும் இந்த ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன.
அரிசி ஒரு கிலோ 200 ரூபா போடுறாங்க, தேங்காய் ஒரு கிலோ 1200 ரூபா போடுறாங்க. சாப்பாட்டுக்கு சாமான் வாங்கி சாப்பிட கூட கஷ்டமா இருக்கு. வேலைக்கு போனாதான் எங்களுக்கு சம்பளம். மூணு பிள்ளைகளை வச்சுக்கிட்டு நான் மூணு பிள்ளைகள ரெண்டு பிள்ளைகளை படிக்க வைக்கணும், ஒரு பிள்ளைக்கு மாவு வாங்கணும், ரொம்ப கஷ்டப்படுறோம். இப்ப ஸ்கூலுக்கு போகாதாலிருந்து எட்டனுக்கு போனா 105 ரூபா கொடுத்துதான் பஸ்க்கு போகணும். எல்லா விஷயத்திலயும் ரொம்ப கஷ்டப்படுறோம். கேஸ் இல்லாம டீசல் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். 1000 ரூபா மூலமா எதுவுமே வாங்க இயலாது. சீனி எவ்வளவு பருப்பு இருக்கா? கேஸ் இருக்கா? கரண்ட் இருக்கா? பெட்ரோல் இருக்கா? டீசல் இருக்கா? இந்த மக்கள் இன்னைக்கு வந்து பெரு கஷ்டப்படுறாங்க. 1000 ரூபாயில வந்து அரை நேரம் சாப்பிட முடியாது. அதனால தோட்டத்தில் இறங்கி இருக்கோம். முழுமையான அமைச்சரவை நியமிக்கப்படும் வரை நாடாளுமன்றம் மற்றும் நாட்டின் ஏனைய செயற்பாடுகளை சட்டரீதியாகவும் நிலையாகவும் பேணுவதற்காக 4 அமைச்சர்களை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ நியமித்துள்ளதாக ஜனாதிபதி ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. வெளிநாட்டலவல்கள் மற்றும் நிதி நடவடிக்கைகள் அமைச்சு பதவி மற்றும் நாடாளுமன்றத்தின் செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு சபை முதல்வர் மற்றும் ஆளும் கட்சியின் பிரதம அமைப்பாளர் ஒருவரை நியமிக்க வேண்டியுள்ளதனால் இந்த அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதன்படி நிதியமைச்சராக அலி சப்ரி சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டார். கல்வி அமைச்சராக தினேஷ் குணவர்தனவும் வெளிவிவகார அமைச்சராக ஜி எல் பீரிஸும் சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டனர். பெருந்திருக்கள் அமைச்சராக ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டார். நாட்டின் நிலவுகின்ற தேசிய சவால்களை தீர்ப்பதற்கு பங்களிக்குமாறு நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அனைத்து அரசியல் கட்சிகளிடமும் ஜனாதிபதி ஏற்கனவே கேட்டுக் கொண்டுள்ளார். இதன்படி எதிர்காலத்தில் அவர்களுடன் கலந்துரையாடி நிரந்தர அமைச்சரவை நியமிக்கப்படும் என ஜனாதிபதி ஊடகப்பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாடு என்ற வகையில் எதிர்நோக்கும் பொருளாதார சவாலை வெற்றி கொள்வதற்கும் நாட்டின் ஸ்திரத்தன்மையை பேணுவதற்கும் ஒட்டுமொத்த மக்களின் ஆதரவை வழங்குமாறு ஜனாதிபதி இதன்போது கோரியதாக ஜனாதிபதி ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. பொருளாதாரத்தில் பாரிய பின்னடைவை சந்தித்துள்ள இலங்கையை மீட்பதற்கான ஒத்துழைப்பினை வழங்கும்படி எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை கோரியுள்ளார். இந்திய பிரதமருக்கு அவர் இன்று அனுப்பியுள்ள செய்தியில் இந்த விடயத்தில் அதிகபட்ச ஒத்துழைப்பினை வழங்கி நாட்டுக்கு உதவுமாறு கோரப்பட்டுள்ளதாக ஏசியன் நியூஸ் இன்டர்நேஷனல் செய்தி வெளியிட்டுள்ளது. இதேவேளை அமைச்சு பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வதற்காக நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசியல் கட்சிகளுக்கு ஜனாதிபதி விடுத்த கோரிக்கையை நிராகரிப்பதாக தமிழ் கட்சிகள் அறிவித்துள்ளது. இதன்படி தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஜனாதிபதியின் அழைப்பை நிராகரிப்பதாக அதன் பேச்சாளர் எம் வி சுமந்திரன் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தற்போது சகல கட்சிகளுக்கும் அழைப்பு விடுத்திருக்கிறார். அமைச்சரவையில் வந்து சேருமாறு பொதுமக்கள் இப்பொழுது அரசாங்கத்துக்கு எதிராக பாரியதொரு புரட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதிலே முக்கியமான கோஷமாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச பதவி விலக வேண்டும் என்கின்றது இருக்கிறது. அத்தோடு ராஜபக்ச குடும்பத்தினர் அனைவரும் பதவி விலகி செல்ல வேண்டும் என்பதுதான் கோஷமாக இருக்கிறது. அந்த கோஷத்துக்கு மதிப்பளித்து மாற்றங்கள் செய்ய வேண்டும் இருந்தால் ஜனாதிபதி பதவி விலக வேண்டும், பிரதமர் பதவி விலக வேண்டும், ராஜபக்ச குடும்பத்தினரும் பதவி கூடாது. இடைக்கால அமைப்பு ஒன்று உருவாக்குவதாக இருந்தால், ஒழுங்குமுறை என்று கொண்டு வருவதாக இருந்தால் அதை அவர்கள் தீர்மானிக்க கூடாது. அது மற்ற கட்சிகள் தலைவர்கள் சேர்ந்து என்ன செய்யலாம் என்று தீர்மானித்து மக்களுடைய ஆதரவோடு ஒரு இடைக்கால தீர்வத்தை கொண்டு வரலாம். அதனாலே இந்த பதவி விலக வேண்டும் என்று சொல்லப்பட்டவர்களே தாங்களாகவே மாறி மாறி வெவ்வேறு கதறையே அமர்ந்திருப்பது ஒரு வேடிக்கை விளையாட்டு. அப்படியான ஒரு முயற்சிக்கு நாங்கள் துணை போகமாம். அத்துடன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரும் ஜனாதிபதியின் அழைப்பை நிராகரிப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக அதன் பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் குறிப்பிட்டார். உங்களை பொறுத்தவரையில் தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட வேண்டும். அந்த வகையிலே தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சமஸ்தி தீர்வு கட்டப்படுவது எங்களுடைய இலக்கு. அதற்கு முன்னர் எந்த அரசாங்கத்திலும் நாங்கள் கரம் கோர்க்கப் போவதில்லை. ஆகவே இந்த அரசாங்கத்தில் இந்த அரசாங்கம் முழுமையாக சிங்கள மக்களால் பொறுத்து ஒதுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நிலைமையிலே நாங்கள் இவர்களோடு கிட்ட நெருங்குவதற்கு தயாராக இல்லை. ஜனாதிபதி தலைமையிலான காபந்து அரசாங்கத்தில் இணைய போவதில்லை என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் இடைத்தலைவர் பழனி திகாம்பரம் தெரிவித்தார். இலங்கையில பொருளாதார பிரச்சனையில மக்கள் சிக்கிக் கொண்டிருக்காங்க. ஆகவே இன்னைக்கு அந்த அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்புறதுக்காக மக்கள் இறங்கி வீதியில போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆகவே நேற்று முழு அமைச்சரவையும் விலகியதாக கூறினார்கள். ஆனால் இன்று மஹிந்த ராஜபக்ச விலகாம அவர் அமைச்சர்களை நியமிச்சிருக்காரு. அதை தவிர ஜனாதிபதி அவர்கள் மற்ற மாட்டு கட்சி எல்லாத்தையும் அழைச்சிருக்காரு. ஆகவே எங்களுடைய தீர்மானம் வந்து இந்த ஜனாதிபதி போயிட்டு இந்த அமைச்சர்கள்
மக்களால் இருக்க முடியாது. ஆகவே இந்த அமைச்சர் மூலமாக இந்த மக்களுக்கு நியாயமான தீர்வும் பெற்றுக் கொடுக்க முடியாது. சிங்கள மக்கள் தமிழ்நோக்கம் ஒட்டுமொத்த மக்களும் இன்னைக்கு ஜனாதிபதியே வெளியேறின்ற ஒரு கொஸ்டர் இருக்காங்க. ஒன்று இலெக்ஷன் மூலமாக அரசாங்கத்தை மாற்றணும், அப்படி போன இந்த ஜனாதிபதியை எல்லாம் வீட்டுக்கு அனுப்பிட்டு இடைக்கால அரசாங்கத்தை நியமித்து ஒரு மக்களுக்கு இடைக்கால தீர்வை உடனே பெற்றுக் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனா இவரோ இந்த கோட்டாபய ராஜபக்சோட சேர்ந்து ஒரு தீர்வை மக்களுக்கு தீர்வை பெற்றுக் கொடுக்க முடியும், அது முடியாது. ஆகவே இந்த இடைக்கால அரசாங்கத்தில் நாங்க போயிட்டு சேர்றதா இல்ல. தற்போது ஏற்பட்டுள்ள தேசிய பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்காக அமைச்சு பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளுமாறு சகல அரசியல் கட்சிகளுக்கும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ விடுத்த அழைப்பை ஜேவிபி நிராகரித்துள்ளது. இது தொடர்பில் அதன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் சந்திரசேகரன் இவ்வாறு கருத்துரைத்தார். ஒட்டுமொத்த மக்களுடைய கோரிக்கையாக ராஜபக்ஷக்கள் வேண்டாம் என்கின்ற கோரிக்கையின் அடிப்படையில் தான் இந்த முழுமையான போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டது. நேற்று எங்களுக்கு தெரியும், நேற்று பதவி விலகினார்கள் 12 மணிக்கு. அவர்களுடைய பதவி விலகி அதன் பிறகு நாட்டு மக்களுக்கான அரிய வாய்ப்பு அரிய சந்தர்ப்பத்தில் வேற எதுவும் இதுக்கு இடைக்கால தீர்வு கிடையாது, இடைக்கால அரசாங்கம் கிடையாது, காபந்த அரசாங்கம் கிடையாது. அதுக்கெல்லாம் போலியானது. இந்த போலியானவர்கள் என்பது வேறு எதுவும் கடந்த காலத்தில் இதே மோசடியில் ஈடுபட்ட நபர்களை இன்றைக்கு இந்த அரசாங்கத்தில் இருக்கின்றது. அதனால வந்து இதற்கும் எங்களுக்கும் எந்த விதமான உடன்பாடும் இல்லை என்றுதான் எங்களுடைய தலைவர் சொன்னார். நாட்டில் நாளை முதல் எதிர்வரும் 8ஆம் தேதி வரை நாளாந்தம் 6.5 மணி நேரம் மின் துண்டிப்பு அமுல்படுத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக இலங்கை மின்சார சபை விடுத்த கோரிக்கைக்கு பொது பயன்பாட்டு ஆணைக்குழு அனுமதி அளித்துள்ளது. இதன்படி ஏ முதல் எல் வரையான வலயங்களில் முற்பகல் 8 மணி முதல் பிற்பகல் 5 மணி வரையில் சுழற்சி முறையில் 4 மணி நேரம் மின் துண்டிப்பு அமுலாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பிற்பகல் 5 மணி முதல் இரவு 10 மணி வரை 2.5 மணி நேரமும் மின்சாரம் துண்டிக்கப்படவுள்ளது. அத்துடன் பி முதல் டபிள்யூ வரையான வலயங்களில் முற்பகல் 10 மணி முதல் மாலை 6 மணி வரையில் 4 மணி நேரமும் மாலை 6 மணி முதல் இரவு 11 மணி வரை 2.5 மணி நேரமும் மின்சாரம் துண்டிக்கப்படவுள்ளதாக பொது பயன்பாட்டு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அத்துடன் CC1 வலயத்தில் காலை 6 மணி முதல் இரவு 9:30 வரையான 3.5 மணி நேரத்திற்கு மின்சாரம் துண்டிக்கப்படவுள்ளது. வலயங்கள் தொடர்பான தகவல்களுக்கு www.sooriyanfmnews.lk என்ற எமது இணைய தளத்துக்கு பிரவேசியுங்கள். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி நாடாளுமன்றத்தில் சுயாதீனமாக செயற்படுவதற்கு தீர்மானித்துள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் மஹிந்த அமரவீர இந்த தகவலை வழங்கினார். கட்சியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் மைத்ரிபால சிறிசேனவின் தலைமையில் தற்போது முக்கிய கூட்டம் ஒன்று இடம்பெற்று வருகிறது. இதன்போது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தீர்மானத்தை நாளைய நாடாளுமன்ற அமர்வில் கட்சித் தலைவர் மைத்ரிபால சிறிசேன அறிவிப்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை மத்திய வங்கியின் புதிய ஆளுநராக அதன் முன்னாள் சிரேஷ்ட பிரதி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்கவை நியமிக்க ஜனாதிபதி தீர்மானித்துள்ளதாக உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதற்கமைய தற்போது ஆஸ்திரேலியாவில் இருக்கும் கலாநிதி நந்தலால் வீரசிங்கவிடம் இது தொடர்பில் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. எதிர்வரும் 7ஆம் தேதி இலங்கை வரவுள்ள அவர் மத்திய வங்கியின் ஆளுநர் பதவியை பொறுப்பேற்பது தொடர்பில் உரிய அதிகாரிகளுடன் கலந்துரையாடவுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் கல்விசார் நடவடிக்கைகள் அனைத்தும் மறு அறிவித்தல் வரை இடைநிறுத்தப்பட்டுள்ளதுடன் விடுதிகளில் தங்கியுள்ள மாணவர்களை வீடுகளுக்கு செல்லுமாறும் அறிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் பேராசிரியர் சி ஸ்ரீ சற்குணராஜா தலைமையில் இன்று இடம்பெற்ற பீடாதிபதிகள் கூட்டத்திலேயே இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நாட்டின் தற்போதைய சூழ்நிலையில் மாணவர் நலன் கருதி உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் அனைத்து பீடங்களினதும் கல்வி நடவடிக்கைகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளன. எனினும் பரீட்சை மற்றும் அத்தியாவசிய ஆய்வு நடவடிக்கைகளுக்காக மருத்துவ பீடத்தின் இறுதி வருட மாணவர்களுக்கு மாத்திரம் கற்றல் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மின்சார துண்டிப்பு உள்ளிட்ட பௌதீக காரணிகளால் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.sooriyanfmnews.lk என்ற எமது இணையதளத்துக்கு பிரவேசியுங்கள்.